ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி வாழ்வின் வெளிச்சம். ஓம் சரவண பவ. திருச்செந்தூர் வேளவனின் பாதம் பணிந்து, என்னுடைய குருநாதர் திருமுத்து ராமசாமி ஐயா அவர்கள் பாதம் பணிந்து, அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் கோடம்பாக்கத்தில் இருந்து குரு பாலசுப்ரமணி பேசுகிறேன். ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். எங்களுடைய வீடியோ பதிவுகள் ஒவ்வொன்றிற்கும் தாங்கள் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றிகள். இன்று நாம் காணப்போவது தொழில், அதாவது குமாரசுவாமியம் நூல் கூறும் தொழில் சார்ந்த இருப்பிடங்கள். அதாவது சில நட்சத்திரங்கள் சில இடங்களில் அதனுடைய காரகத்துவத்தை அதிகமாக வகிக்கிறது. ஆக நட்சத்திரங்களுடைய காரகத்துவம் மிகுந்த இடங்கள் என்று குமாரசுவாமியம் நூல் மிக தெளிவாக நமக்கு குறிப்பிடுகிறது. அந்த குமாரசுவாமியம் நூல் கூறக்கூடிய அந்த இருப்பிடங்கள், அந்த இருப்பிடம் சார்ந்த தொழில்களை சில நட்சத்திரக்காரர்கள் செய்யும்போது வாழ்க்கையில் நிச்சயமாக உயர்வடைகிறார்கள். வாழ்க்கை அனுபவத்திலே நாங்கள் கண்ட நிறைய ஜாதகங்களிலே இது போன்ற ஜாதகர்கள் நாங்கள் சொன்ன விஷயங்களை கேட்டு உண்மையாகவே வியப்படைந்தவர்களும் பல பேர். அந்த வகையிலே நாம் இன்று ஒரு ஆறு நட்சத்திரங்களை பற்றி காணப்போகிறோம். இந்த ஆறு நட்சத்திரக்காரர்கள் யார் யார் இந்த தொழிலை செய்தால் சிறப்படைவார்கள் என்ற விஷயத்தை நான் இங்கே கூறுகிறேன். முதலில் இந்த மளிகைக்கடை யார் நடத்தலாம், அவர்களுக்கு ஜாதகத்தில் என்ன மாதிரியான கிரகங்கள் இருக்க வேண்டும் என்று அந்த நான் அமைப்பை கூறுகிறேன். குமாரசுவாமி நூல் அந்த இருப்பிடத்தை சொல்கிறது. அது என்னவெனில், பொதுவாக இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்கள், ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்கள் மளிகை கடை வைத்தால் நிச்சயமாக நன்மை உண்டு, ஆனால் ஜாதகத்திலே குரு பகவான் நன்றாக இருக்க வேண்டும். இங்கே நன்றாக இருக்க வேண்டும் என்பதன் விளக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். லக்ன சுபராக அந்த குரு பகவான் வந்து லக்னத்திற்கு கேந்திர திரிகோணஸ்தானங்களில் வலுவாக இருக்க வேண்டும். மாறாக சில லக்னங்களுக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டிருந்தால் கன்னியா லக்னம் மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கெல்லாம் மறைய வேண்டும். மற்ற இதுபோல் நிறைய லக்னங்கள் இருக்குது, ரிஷப லக்னத்திற்கும் குரு மறைய வேண்டும். இப்படி நாம் இங்கே லக்ன ரீதியாக கணக்கை எடுத்துக்கொண்டு தான் இங்கே பதில் உரைக்க வேண்டும். அதை நாம் ஜாதக ரீதியாக தான் காண முடியும். ஆக ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக இந்த மளிகைக்கடை வைப்பதன் மூலமாக யோகம் உண்டு, ஆனால் லக்ன ரீதியாக அந்த குரு பகவான் வலுவாக இருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மளிகைக்கடை வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய யோகங்களை அடையலாம். இங்கே இன்னொரு விஷயத்தையும் பார்க்க வேண்டும். ஒருவேளை ஜாதகத்தில் இந்த புனர்பூஷம் அவயோகியாக வந்து விட்டாலோ அல்லது முடக்கு பாவகமாக வந்துவிட்டாலோ அதற்குரிய நிவர்த்திகளையும் செய்து கொண்டால் நிச்சயமாக இது ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்திற்கு கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அரிசி கடை வைக்கலாம். அப்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அரிசி கடை வைக்கும் பொழுது யோகம் ஏற்படும். ஆனால் ஜாதகத்திலே கேது பகவான், கேது பகவான் நல்ல வலுவான நிலைமையில், அவர் பெற்ற நட்சத்திரம் கேது அமர்ந்த இடம், இதெல்லாம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அந்த கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் அரிசி கடை வைப்பதன் மூலமாக யோகம் ஏற்படும். ஆனால் நான் ஏற்கனவே கூறியது போல லக்ன ரீதியாக கேது பெற்ற நட்சத்திரம் என்பது மிக முக்கியம். அப்படி நன்றாக அமைந்து அந்த ஜாதகம் சூன்யம் முடக்கு அவயோகி சார்ந்து இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு அந்த பலன் நிச்சயமாக நல்ல பலனாக கிடைக்கும். அடுத்ததாக யாரெல்லாம் துணிக்கடை வைக்கலாம், துணிக்கடை வைத்து யாரெல்லாம் உயர்வு பெறலாம் என்றால் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புனர்பூஷம் நட்சத்திரம். அப்பொழுது புனர்பூஷம் நட்சத்திரத்துக்காரர்கள் இந்த துணிக்கடை வைப்பதன் மூலமாகவும், பொதுவாக துணிக்கடையில் வேலை செய்வது கூட சில பேருக்கு வைக்க முடியாது, நான் ஏற்கனவே சொன்ன நட்சத்திரங்களுக்கும் அந்த மாதிரி இடங்களில் வேலை செய்வதன் மூலமாக கூட யோகம் உண்டு. அந்த வகையிலே புனர்பூஷ நட்சத்திரக்காரர்கள் இவர்கள் துணிக்கடை வைப்பது துணிக்கடையில் வேலை செய்வதன் மூலமாக நன்மைகள் பெற முடியும். ஆனால் ஜாதகத்திலே லக்ன ரீதியாக செவ்வாய் பகவான் வலுவாக இருக்க வேண்டும். இங்கே லக்ன ரீதியாக என்பது ஜாதகருக்கு நல்லவராக இருந்து நல்ல இடத்தில் அமர வேண்டும், லக்ன ரீதியாக கெட்டவராக இருந்தால் கெட்டு போக வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஜாதகர்கள் அந்த புனர்பூஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த துணிக்கடை சார்ந்த விஷயங்களை செய்வதன் மூலமாக நன்மைகள் உண்டு. எல்லா விதத்திலும் அங்கே சொல்லக்கூடிய விஷயம் திதி சூன்யம் முடக்கு அவயோகி, இதையெல்லாம் அனைத்திற்கும் பொருத்தி கொள்ளுங்கள். அது சார்ந்த விஷயங்களில் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொண்டு அதை செய்தால் லக்ன ரீதியாக அது சுபத்தன்மையாக இருந்து அதை செய்தால் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அடுத்ததாக பூச நட்சத்திரக்காரர்கள், அதாவது பூச நட்சத்திரக்காரர்கள் எலக்ட்ரிக்கல் தொழில், எலக்ட்ரானிக் கடை, எலக்ட்ரிக்கல் தொழில் வைப்பதன் மூலமாக நிச்சயமாக மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியும். அப்பொழுது அவர்களுக்கு ஜாதகத்திலே ராகு பகவான் நன்றாக இருந்து ராகு பெற்ற நட்சத்திரமும் லக்ன ரீதியாக நன்றாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த எலக்ட்ரிக்கல் கடை வைப்பதன் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை அடைய முடியும். இதற்கு அடுத்தபடியாக விசாக நட்சத்திரக்காரர்கள், விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பெட்ரோல் பங்க், நூல் மில், மாவு மில் போன்ற இடங்கள், பெட்ரோல் பங்க், நூல் மில், மாவு மில் போன்ற விஷயங்களை வைப்பதன் மூலமாகவும் அவர்கள் நிச்சயமாக யோகத்தை அடைய முடியும். அல்லது பெட்ரோல் பங்க், நூல் மில், மாவு மில்லில் வேலை பார்ப்பவர்கள் அது கூட ஒரு நல்ல ஒரு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும்.
அங்கேயும் ஜாதகத்தில் அவர்களுக்கு லக்ன ரீதியாக குரு பகவான் பலமாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்கள் அந்த சார்ந்த தொழில்களின் மூலமாக மிகப்பெரிய யோகத்தை எல்லாம் அடைய முடியும். அடுத்ததாக யாரெல்லாம் இந்த எண்ணெய் ஆயில் கடை சார்ந்த விஷயங்கள் வைக்கலாம் என்றில், அவர்கள் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த ஆயில்யம், அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆயில் கடை, எண்ணெய் கடை வைப்பதன் மூலமாக யோகம் ஏற்படும். அல்லது அது சார்ந்த இடங்களில் பணியாற்றுவதன் மூலமாக கூட யோகம் ஏற்படும். அது சார்ந்த இடங்களுக்கு சென்று வந்தால் கூட யோகம் உண்டு. ஜாதகத்தில் அங்கேயும் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவெனில், அந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும். எந்த கிரகம் எனில், அந்த சதயத்துடைய ராகு பகவான் பலமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு செவ்வாய் பகவான் நன்றாக இருந்து அவர்கள் நூல்மேல் மாவுமேல் பெட்ரோல் பங்கு நடத்தினால் அது சார்ந்த விஷயங்கள் நீங்களால் நன்மை இருக்கும். அதிலும் லக்ன ரீதியாக செவ்வாய் நன்றாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ராகு பகவான், அதாவது அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராகு பகவான் நன்றாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அந்த ஆயில் கடை, எண்ணெய் கடை போன்ற விஷயங்களை வைப்பதன் மூலமாக யோகம் ஏற்படும். ஜாதகத்திலே அந்த ராகு பெற்ற நட்சத்திரத்தை எல்லாம் நாம் அறிந்து கண்டிப்பாக அதை பார்த்து செய்தால் மிகப்பெரிய யோகம் ஏற்படும். எல்லாவற்றிற்கும் அந்த திதி சூன்யம் முடக்கு அவயோகம் சார்ந்த விஷயங்களை கவனித்து அதற்குரிய நிவர்த்திகளை செய்து கொண்டு லக்ன ரீதியாக நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம், அந்த கிரகங்கள் எல்லாம் நலமாக இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அந்த தொழில் மூலமாக யோகத்தை நிச்சயமாக அடைய முடியும். மேலும் இங்கே 3-5-7 நட்சத்திரங்களாக வந்தால் அதற்குரிய பரிகாரங்களையும் செய்து கொண்டு நாம் முறையான விஷயங்களை செய்து கொண்டால் நிச்சயமாக நன்மைகள் ஏற்படும். அடுத்தது யாரெல்லாம் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்ற விஷயத்தை நாம் பார்த்து கொள்வோம். யாரெல்லாம் இந்த மளிகை கடை வைக்கக்கூடாது என்று பார்த்தால், பொதுவாக நம்ம உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மளிகை கடை வைத்தால், அதிலும் ஜாதகத்தில் குரு பகவான் கெட்டிருக்கும் பட்சத்தில், உத்திராட நட்சத்திரக்காரர்கள் மளிகை கடை வைக்கும் பொழுது குரு பகவான் கெட்டிருந்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு அது நஷ்டத்தையும் தோஷத்தையும் உண்டாக்கும். அடுத்ததாக ரேவதி நட்சத்திரக்காரர்கள் அரிசி கடை வைக்கும் பொழுது ஜாதகத்தில் கேது பகவான் வலுக்குன்றி இருந்து அவர் பெற்ற நட்சத்திரமும் வலுக்குன்றி இருந்தால் அவர்கள் அரிசி கடை வைத்தால் அவர்கள் பெரிய பலவீனத்தை சந்திக்கக்கூடும். அதற்கடுத்தபடியாக யாரெல்லாம் இந்த துணிக்கடை வைக்கக்கூடாது என்றால், பொதுவாக அவர்களை பொறுத்தவரையில் அந்த மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்கள் இந்த துணிக்கடை வைக்கும் பொழுது ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் கெட்டிருந்தால் அவர்களுக்கும் மிகப்பெரிய கடுமையான பின்விளைவுகள், சரிவுகள் ஏற்படும். அடுத்ததாக எலக்ட்ரிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது யார் செய்யக்கூடாது என்று பார்க்கும் பொழுது, ஸோ ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த எலக்ட்ரிக்கல் தொழில் செய்வதன் மூலமாக நஷ்டங்கள் ஏற்பட வாய்ப்புண்டு. ஆனாலும் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக ராகு பகவான் அங்கே வலுக்குன்றி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அந்த எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழிலின் மூலம் முன்னேற்றம் இல்லாமலோ அல்லது அதனுடைய சரிவுகளோ சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அதாவது அவிட்ட நட்சத்திரக்காரர்கள், அதாவது பொதுவாக யார் ஆலைகள், அதாவது பெட்ரோல் பங்கு போன்ற விஷயங்கள், நூல் மில் மாவு மில் போன்ற விஷயங்கள் வைக்கக்கூடாது எனில், அவர்கள் முக்கியமாக சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அது சார்ந்த விஷயங்களை இயக்கக்கூடாது. இருப்பினும் ஜாதகத்தில் லக்ன ரீதியாக செவ்வாய் பகவான் கெட்டிருந்தால் நிச்சயமாக அவர்கள் அதை செய்யக்கூடாது. அதே போல் யாரெல்லாம் ஆயில் மில் சார்ந்த விஷயங்களை வைக்கக்கூடாது எனில், ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதுவும் ராகு பகவான் முழுமையாக கெட்டிருக்கும் பட்சத்தில் ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அந்த ஆயில் மில் சார்ந்த விஷயங்களை வைத்து செயல்பட்டால் நிச்சயமாக பின்னடைவுகளும் சரிவுகளும் ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். இங்கே புஷ்கர நவாம்ச பாதத்தை நான் சொன்ன அந்த கிரகங்கள், கெட்ட கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் புஷ்கர நவாம்ச பாதத்தை அடைந்திருந்தால் அதனுடைய தோஷ வீரியம் குறைவாகி நன்மைகள் நடக்கும். ஆக ஒவ்வொருவரும் இந்த குமாரசுவாமி நூல் மிக அற்புதமான நூல். அதிலே அந்த இருப்பிடங்கள் சார்ந்த விஷயங்கள் மிக தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த இருப்பிடங்களை சரியாக ஆராய்ந்தறிந்து அந்த 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரம் தங்களுக்கு சாதகமாக வருகிறது, அதற்குரிய இருப்பிடம் என்ன, அதை சார்ந்த தொழில்கள் என்ன என்பதை பார்த்து அதை செய்தாலோ, அது சார்ந்த வேலைக்கு சென்றாலோ நிச்சயமாக தங்கள் வாழ்வில் முன்னேற்றம் ஏற்படும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.